ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் டிசியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் எந்தெந்த இடத்துல நம்ம வச்சு யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆட்டோ, பேசஞ்சர் வண்டி, டாடா எஸ், அசோக் லீலாண்ட் டோஸ்ட், இந்த மாதிரி சிங்கிள் பேட்டரி வண்டியில் இருக்கக்கூடிய தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு சில வேன்லாம் சிங்கிள் பேட்டரி இருக்கும், ஆனால் அந்த வேனோட உள்ள அகலம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த இடத்துல இதோட வாட்டேஜ், இதோட சவுண்டு நமக்கு வந்து அந்த இடத்துல பத்தாது. ஸோ ஒரு மீடியமான இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோவுக்கு, டாடா ஏஸுக்கு, இந்த டோஸ்ட்டு வண்டி, பேசஞ்சர் ஆட்டோ, அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸுக்கு இது நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் சிங்கிள் பேட்டரியில் கொஞ்சம் பெரிய வண்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சம் பெரிய ஆம்புன்றதை விட உள்ளே நம்ம கொஞ்சம் வாட்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் நம்ம வந்து அந்த வண்டிக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் முழுக்க முழுக்க நம்மளோட எல்லாமே ஓன் மேக் ப்ராடக்ட்ஸ் தான். கேபினட் கூட நம்மளோட ஓன் மேக் கேபினட், கண்ட்ரோல் கூட நல்லா கொஞ்சம் ஹை குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ், யூஎஸ்பி கூட ஐப்ளே யூஎஸ்பி தான். ஸோ மார்க்கெட்டில் நிறைய யூஎஸ்பி போர்டு கிடைக்கிது, நான் எல்லாத்துலேயும் ஆர்டர் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஐப்ளே எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் நான் ஐப்ளே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கேள்வி கேட்கலாம், இதுக்கு முன்னாடி ஒயர் பிராண்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்களேன்னு. ஒயர் பிராண்ட் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை, அப்படி கிடைச்சாலும் ஒரிஜினல் ஒயர் குவாலிட்டி கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் நான் ஒயர் வாங்கிறது இல்லை இப்போ நான். ஸோ அதுக்கு பதிலாக எல்லா யூஎஸ்பியோடு வாங்கி எது ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணி பார்த்தேன் எது நல்லாயிருக்குன்னு. ஸோ அதில் வந்து ஐப்ளே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நம்மளோட எல்லா ஒன்மே கேபினட்ஸில் பார்த்தீங்கன்னா ஐப்ளே யூஎஸ்பி போர்டு பார்ப்போம். ஸோ ஆம்ப்ளிஃபயர் இன்டீரியர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் மேக் ஆடியோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன ஆடியோ போர்டு பார்த்தீங்கன்னா LA4440IC போட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட ஆல்ரெடி ஒன் மேக் ஆடியோ போர்ட்ஸ் தான் நம்ம பிஃபோர் வீடியோவில் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஓல்டு வீடியோவில் நம்மளோட LA4440 ஆடியோ போர்டு இருக்கும். ஸோ இருந்தாலும் உங்கள் டவுட்டுக்கு நான் போர்டு காமிக்கிறேன். ஸோ இந்த போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் இதே தான், எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஹீட்சிங் கூட பார்த்திங்கன்னா ஹீட்சிங்க்லாம் எந்த குவாலிட்டி நான் குறைக்கல. ஹீட்சிங் எல்லாமே பார்த்திங்கன்னா 3mm ஹீட்சிங்கு. ஹீட்சிங்கு மார்க்கெட்டில் நிறையா 44-40 போர்டு கிடைக்கும். ஸோ அதில் யூஸ் பண்ணுற ஹீட்சிங் கூட நான் ஹீட்சிங்க்கு திக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஹீட்சிங்க்கு எந்த அளவுக்கு நம்ம திக்காக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ஹீட் வந்து ரெடியூஸ் அப்சர்வ் பண்ணி ரெடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐசியோட லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஆடியோ வந்து நல்லா கெயினாகவும் இருக்கும், அதே பட்சத்தில் நல்லா ஆடியோ நல்லா கிளியராகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ ஓவராக கத்தாது, ஆனால் கெயின் நல்லா ஜாஸ்தியாகவும் இருக்கும். ஸோ அந்த கெயினுக்கு ஏற்ற மாதிரி ஆடியோ வந்து வாய்ஸ் எல்லாமே நல்லா கிளியரன்ஸாக இருக்கும். ஸோ பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சபூஃபரில் வர பேஸை விட இதில் ஒரு பேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு டெப்த்து பேஸுன்றதை விட நல்ல ஒரு மிட் பேஸ்னு சொல்லலாம். ஸோ பேஸ் இதில் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே வரும். ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பேஸ் வந்து செட் ஆகுமான்னு தெரியல, ஆனால் நீங்கள் இது கேட்டு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த சபூஃபரில் வர பேஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு வந்து LA4440 நம்ம இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஸோ அதுதான் ட்ரிபிள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ட்ரிபிள் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். ஸோ ட்ரிபிள் நல்லா ஜாஸ்தியாகவும் நல்லா நைஸாக இருக்கும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆடியோ கேட்குறதுக்கு கேட்கணும் போலேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் இதோட ஆடியோ குவாலிட்டி போர்டு. ஸோ இந்த போர்டு தான் உங்களுக்கு அப்படியே இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம ஆம்போடு. இந்த ஆம்ப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்டாலும் நம்ம இப்படி தான் பேக் பண்ணி கொடுப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு, வால்யூமு, பேஸு, ட்ரிபிள், யூஎஸ்பி போர்டு, இதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட்டு கொடுத்துருவேன். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஆண்டனா, இது பார்த்தீங்கன்னா வாக்கோ ஒயர் போட்டு கொடுத்துருவேன் கனெக்டர். ஸோ எதுக்கு இந்த கனெக்டர் போட்டு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஈஸியாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் ஏதாவது சர்வீஸ் அப்படி ஏதாவது சர்வீஸ் பார்க்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து ஒர்க்கு ஃபினிஷு. ஸோ உங்களுக்கு வந்து இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு, உள்ளே பாருங்கள். ஸோ இதில் கேபினட்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா போதுமான குவாலிட்டி தான். அதோடய நைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த கேபினட்டே நல்லா ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும். கேபினட் அந்தளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். ரிமோட்டு இது நான் ரிமோட்டு ஓரம் அடிச்சிட்றேன்.
இது ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர். நம்ம ஆன் ஆஃப் சுவிட்சு, எல்இடி, வால்யூமு, பேஸு, ட்ரிபிள், யூஎஸ்பி போர்டு எல்லாமே அப்படியே வந்துடும். கேபினோட அந்த ஷைனிங் பாருங்கள், இதான் நம்ம அந்த கேபினோட ஷைனிங். இது பார்க்கவே நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். எஃப்எம் ஆண்டனா, இதான் நம்ம அந்த வாக்கோ ஒயர். வாக்கோ ஒயர் பார்த்தீங்கன்னா இது ரெட்டு பிளாக்கு, இது ரெண்டுமே 12 வோல்ட்டுக்கான சப்ளை. பேலன்ஸ் ரெண்டு ஒயர் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயிட்டு இந்த எல்லோ. இது எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, சில பேர் குழப்பம் இருக்கும். இப்படி பாருங்கள், இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைனு இப்படி இருக்கும், இங்கே இருந்தால் லைன். இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இது ஸ்பீக்கர். ஸ்பீக்கரில் வந்து இது வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கணக்கு வராது. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐசி மோனோ பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு ஐசியை மோனோ பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ மோன்றதை விட பிரிட்ஜ் பண்ணி எடுத்திருக்கோம்னு சொல்லலாம். ஸோ பிரிட்ஜ் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் கணக்கு வராது. நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து ஆடியோ ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டு தெரியாது. ஸோ இதுதான், இது ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு, இது ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு. நீங்கள் இது வந்து ஜஸ்ட் இது வண்டியில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த கனெக்டரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலை. வேறு எதுவும் ஜஸ்ட் இந்த கனெக்டர் இது புஷ் பண்ணி இது ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். மறுபடி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆடியோ கேட்டுரும். ஸோ இதுதான் நம்மளோட அந்த ஆம்ப்ளிஃபையர். நல்லா சூப்பராகவே நல்லா ஷைனிங் லுக்காகவே இருக்கும். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலாகவும் சேல்ஸ் பண்ணுறோம், ஹோல்சேலாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இந்த ஆம்ப் எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். ஷாப் பர்சன்ஸ் அண்டு கஸ்டமர்ஸ் யாராலும் நம்ம வாங்கிக்கலாம். குவான்டிட்டியாக எடுக்கிறவங்களுக்கு ஒரு ரேட்டு, சிங்கிள் பீஸாக எடுக்கிறவங்களுக்கு ஒரு ரேட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் சர்வீஸ் வாரண்ட்டியோடு நான் உங்களுக்கு தரேன். இதை இந்த ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் சர்வீஸ் வாரண்ட்டியோடு இருக்குது. பட் உள்ளே இருக்க ஸ்பேருக்கு வாரண்ட்டி கிடையாது. எல்லாருக்கும் அந்த டவுட் இருக்கும், ஸ்பேருக்கு வாரண்ட்டி கிடையாது, இது அப்போஸ் ஸ்பேர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாருக்கும் அந்த கொஷின் கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து ஸ்பேர் எதுவுமே போகாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐசியும் போகாது. இதில் நான் ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணலை, காப்பர் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரிஜினல் ஐசிக்கும் காப்பர் ஐசிக்கும் நான் ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரெண்டுத்துக்கும் ஆடியோ வந்து எனக்கு சுத்தமாக டிஃப்ரெண்ட்டு தெரியல. ரெண்டுமே எனக்கு ஆடியோ ஒரே மாதிரி தான் இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூவும் பார்த்தீங்கன்னாலும் எனக்கு இந்த காப்பர் ஐசியில் ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு ரொம்பவும் இல்லை. ஹீட்டிங் இஷ்யூ பக்காவாக தான் இருக்குது. நான் 1 டே ஃபுல்லாகவே ரன் பண்ணி பார்த்துட்டேன், ஆடியோ எனக்கு பக்காவாக இருக்குது இதில். ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கி செக் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு ஆம்ப் வாங்கி சாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லாட்டாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் லாட்டாக கேட்குறவங்களுக்கு எனக்கு டைம் வேணும். ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஸ்டாக் வரைக்கும் நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் லாட்டாக கேட்குறவங்களுக்கு நான் ரெடி பண்ணி தான் நான் தரணும். ஸோ எனக்கு வந்து டைம் வேணும். ஸோ நம்ம ஹோல்சேலும் கொடுக்கலாம், ரீட்டெயிலும் கொடுக்கலாம். ஸோ அதான் இந்த ஆம்ப்பு. ஸோ இந்த ஆம்ப்போட ஆடியோ டெஸ்ட்டு இப்போ நான் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆம்போட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 இன்ச் ஸ்பீக்கர் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி அருமையாக இருக்குது. ஸோ நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஸ்பீக்கர் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாய்ஸ் ஒன்று கேட்கும், வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஸ் கனெக்ட் பண்ணி எஸ்எம்பிஸோட ஃபேன் நாய்ஸ் அது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஆம்ப் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட இருக்காது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஆடியோ எப்படி இருக்குன்னு. சவுண்ட் வைக்கிறேன் பாருங்கள், நாய்ஸ் இருக்கா சுத்தமாக. நான் வால்யூம் எதுவுமே ப்ளே பண்ணல, அம்மிங் டெஸ்டிங்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரூம் சைலண்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ரன் ஆகிற நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபேன் நாய்ஸ் தான். ஸோ ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு துளி நாய்ஸும் கிடையாது. பேஸும் ஃபுல்லாக வைக்கிறேன், நாய்ஸ் இருக்காது. ட்ரிபிளும் ஃபுல்லாக வைக்கிறேன், எதுவுமே நாய்ஸ் இருக்காது. நம்ம கண்ட்ரோல் திருப்பினா கூட அந்த கர 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 கரன்றக்கூடாது. ஸோ கண்ட்ரோல் நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக தான் போட்டிருக்கோம். ஸோ இது ஆடியோ வந்து இப்போ நான் ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு வந்து சவுண்ட் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விதமான இப்போ நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பேஸ் ட்ரபிள் எதுவுமே வைக்காமல் அதோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் சவுண்டு வந்து அடிக்கடி நான் கம்மி பண்ணிவிடுவேன், ஏன்னா காப்பிரைட்ஸ் விழும். ஸோ அதுக்காக இதோட ஆடியோ வந்து கம்மி பண்ணிவிடுவேன்.
உங்களுக்கு இதில் ஆடியோ டெஸ்ட்டு பார்க்கணுன்னா தனியாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஆடியோ டெஸ்ட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் ஆடியோ வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வாய்ஸு பேஸ் எதுவுமே தூக்கலை, ட்ரிபிளும் டோட்டலாக க்ளோஸில் இருக்குது. அப்பயே அதோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரன்ஸாகவும் நல்லா அழகாக கேட்குறதுக்கு, இப்போ உங்களுக்கு பிடிக்காத பாட்டு கூட இதில் கேட்டிங்கனாலும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், இனிமையாக இருக்கும் இதில். ஸோ இப்போ பாருங்கள். இதில் அழகாக லெஃப்ட் ரைட்டு சவுண்டு கூட சேஞ்ச் ஆகுது, அழகாக தெரியும். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேஸ் வந்து இப்போ நான் பாதி வைக்கிறேன். ஸோ இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் பேஸு. பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபரோட பேஸும் ப்ளஸ் மிட் பேஸும் மிக்சிங் ஆகி வரும் நம்ம இதில். ஸோ அது கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆடியோ கேட்குறதுக்கு. ஸோ ஒரு நம்மளுக்கே ஆடியோ வந்து பிடிக்கும் கேட்குறதுக்கு, இன்னும் திரும்பி அந்த பாட்டே நமக்கு திரும்பி திரும்பி கேட்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ நல்லாயிருக்கும் இதில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20% வைக்கிறேன். ஏன்னா வந்து மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஓவராக வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ வந்து ட்யூட்டரோட ஃப்ரீக்வன்சி நான் கொஞ்சம் கம்மியாக வைக்கிறேன். ஸோ இதில் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடியோ சூப்பராகவும் இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு பாட்டு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாட்டு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாட்டுருக்க போட்டு பாட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற பாட்டு தான், லேட்டஸ்ட்டு பாட்டு தான் எல்லாமே போடுறது. இப்போ பாருங்கள். ஸோ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இதில் கேட்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ இதில் சில்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரூட்டாக இருக்கும், நல்லா கேட்குறதுக்கு ஒரிஜினாலிட்டியும் இருக்கும். ஸோ சில்னஸ்லாம் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டிலும் ரியலாக கேட்குற மாதிரி இருக்கும். நம்ம பிசியோ பிசியோ டியூட்டரில் கேட்குறதுக்கும் ஒரு நார்மல் டியூட்டரில் கேட்குறதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டியூட்டர், அதுவும் பார்த்தீங்கன்னா நியோடியம் மேக்னெட்டை போடுத்து. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டரும் சரி அதில் வர வாய்ஸும் சரி அந்தளவுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வர மாதிரி நான் உங்களுக்கு நான் போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேஸ் ஆஃப் வச்சுருக்கேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆஃப் வச்சுருக்கேன். ஸோ அதிலே பாருங்கள் ஆடியோ எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஆடியோ இதில். ஸோ இது ஆடியோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ ஆடியோ டெஸ்ட் அதில் வந்து கேளுங்கள். இந்த சாங்கே நான் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் ஆடியோ டெஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆம்ப் உங்களுக்கு வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பண்ணித்தரலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு நம்ம ரெகுலரான ஆம்ப்பு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தீபாவளி ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த தீபாவளி ஆஃபர்ஸ்லாம் என்னென்ன ஆம்ப் நான் அப்படியே ஒன்று ஒன்று உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.